மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியினால், ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற இந்த பிரயாசங்கள், இந்த எழுப்ப போகிற நீங்கள் படுகிற பிரயாசங்கள், அந்த கிரியைகள் எழுப்புவதற்காக செய்கிற கிரியைகள் விருதாவா இராது என்பதை அறிந்து அவருடைய கிரியைகளிலே பெறுகிறவர்களாயிருங்கள், அசையாதிருங்கள், உறுதியாயிருங்கள். ஆமே. முதல் அரண்கள் உடையட்டும், அரண்கள் உடையட்டும். சிட்டியை கேப்சர் பண்றதா அடுத்து என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். இப்ப பவுல் சொல்றாரு, நமக்கு மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாதாளத்து மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமா நமக்கு ஜெயம் கிடைச்சிடும். ஒவ்வொரு முறையும் அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியும் போது எங்களுக்குள்ள வந்து அந்த விசுவாசம் பெருகிறதை நான் பார்க்கிறேன். எங்களுடைய பிரேயருடைய ஸ்டைல் மாறுறதை பார்க்குறேன். அங்கே போய் நின்று ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் இறங்குறத நான் பார்க்குறேன். முதல் ஒரு போர் போட்டார் சார், எனக்கு தெரிஞ்சவர், தண்ணி வரல சார். அடுத்து ஒரு போர் போட்டார், அதுலேயும் தண்ணி வரல. கடைசியில் மூணாவது போர் போட்டார், மூணுலேயுமே தண்ணி வந்துருச்சு. புரிஞ்ச மட்டும் அல்லையா சொல்லு, அவ்வளோதான் நாட்டு. எதுக்கெல்லாம் நீ போர் போட்டு வந்தியோ ஒரு நாள் அத்தனையும் உயிர்த்தலை போது இயேசு நாமத்தினால கையை வச்சிருங்கன்றேன். வீட்டுக்கு வரேன், ஆண்டவரே நீங்கள் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி இப்படி எனக்கு பேசுகிறீங்க, எனக்குள்ளே வந்து அந்த அனாயிட்டிங் லெவல் கூடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் அற்புதம் நடந்தது போலவே என்னுடைய அனாயிட்டிங் லெவல் கூடுது என்னன்னு சொல்லும்போது, இந்த வசனத்தை கட்டுற ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை கனெக்ட் பண்ணுறேன். ஆகையால் என்ன சொல்லுங்க, எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசம் மரணத்தை பத்தி பேசிட்டு, மரணத்து மேல ஜெயத்தை பத்தி பேசிட்டு கடைசியில எழுதுறாரு, கர்த்தர் நிச்சயமா உனக்கு ஜெயம் தருவாரா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது என்பதை அறிந்து கையெழுத்து. ஆமே. அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எழுப்புகிற இந்த கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருங்கள். ஆமே. எப்படி வந்து பைபிளை திறந்தா இப்படி அடிக்கிறாரு. இந்த வசனத்தை ஜெயம் கொடுக்கும் தேவனை வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணிட்டோம்? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம்னு ஊழியத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் காரண்ட் அடி வாங்குறதுல சேர்த்துட்டோம். ஆனால் இது ரெண்டையும் அவர் அதுக்கு எழுதலை. மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியினால், ஆகையால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற இந்த பிரயாசங்கள், இந்த எழுப்ப போகிற நீங்கள் படுகிற பிரயாசங்கள், அந்த கிரியைகள் எழுப்புவதற்காக செய்கிற கிரியைகள் விருதாவா இராது என்பதை அறிந்து அவருடைய கிரியைகளிலே பெருகிறவர்களாயிருங்கள், அசையாதிருங்கள், உறுதியாயிருங்கள். ஆமென். சோ என் அன்புக்குரியவர்களே, 15 அதிகாரம் முழுவதும் மரணத்திலிருந்து வெற்றியை பத்தி பேசுறாரு. வெற்றியை பத்தி பேசி கடைசியா ஜெயம் கொடுக்கிற தேவன் சொல்லி, அதனால இந்த மரணத்துக்கு எதிரான இந்த போராட்டத்திலே நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்பதை அறிந்து, கடைசி வசனம் வர மரணத்தோடு மரணத்தின் மீது ஜெயத்தோடு தொடர்புடையது அறிந்து, நீங்கள் உங்க கிரியையில் பெருகிறவர்களாயிருங்கள். நான் சொல்லவா, உயிர்த்தெழுதல் மீது இருக்கிற உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, நீங்கள் மரித்தவருக்கு ஜெபிப்பதற்கு முன்பாக இருந்ததை விட ஜெபித்ததற்கு பின்பாக தான் கூடும். ஜெபிச்சு பாரு. ஆமா.